கூலும்ப் பிளாக்கேட் எஃபெக்ட். குவாண்டம் டாட்டை ஒரு எலக்ட்ரான் கிராஸ் பண்ணுறத அடுக்கிற அளவுக்கு இருக்கிற சார்ஜிங் எஃபெக்ட்டுக்கு தான் கூலும்ப் பிளாக்கேட் எஃபெக்ட். அதாவது ரெசிஸ்டன்ஸை ஒரு சின்ன ஒரு வோல்டேஜ் பயாஸ் மூலயமா அதிகப்படுத்துகிறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்லாம் குவாண்டம் டாட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பிளாக் ஆகும். இதுதான் கூலும் பிளாக்கேட் எஃபெக்ட். ஃபஸ்ட்டு குவாண்டம் டாட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ குவாண்டம் டாட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஒரு ஐலாண்ட், கண்டக்டிங் ஐலாண்ட். இதில் நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், டிஸ்க்ரீட் ஆர்பிட்டில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இந்த குவாண்டம் டாட்டுடைய சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குவாண்டம் டாட்டில் இருக்கிற எலக்ட்ரானுடைய ரிப்பல்ஷன் ஒரு நெக்லிஜிபிளாக இருக்கும். இதே அந்த குவாண்டம் டாட்டுடைய சைஸு ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ரிப்பல்ஷன்றதும் அதிகமாக இருக்கும். அதாவது ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் அங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்கும், அது என்ன பண்ணும், அடுத்து வர ஒரு எலக்ட்ரானை பிளாக் பண்ணிடும். அப்போ நமக்கு வந்து இந்த பியூராக ஒரு கூலும் இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது தேவைப்படும். இதை எவ்வளோனா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்னா ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து அந்த எலக்ட்ரானை அந்த டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரானை அந்த கூலும் டாட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு ஒரு வோல்டேஜை ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ தான் வந்து கரண்ட் ஃப்ளோவுக்கு ஒரு இனிஷியேஷன் கிடைக்கும். இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷனை ஓவர்கம் பண்ணுற அளவுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அப்போ தான் அந்த கூலும் டாட்டில் இன்னொரு ஒரு எலக்ட்ரானை நம்ம கொண்டு போய் பிளேஸ் பண்ண முடியும். அந்த எனர்ஜி தான் சார்ஜிங் எனர்ஜி. அந்த சார்ஜிங் எனர்ஜி ஈசி. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஈசி இஸ் ஈக்குவல் டு ஈ ஸ்கொயர்ட் பை டூ சி அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த சீன்றது குவாண்டம் டாட்டுடைய கெப்பாசிட்டன்ஸ். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த சார்ஜிங் எனர்ஜின்னு சொன்னோம்ல ஈசி, அது வந்து இந்த கூலும் டாட்டுடைய கெப்பாசிட்டன்ஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ ரொம்ப சின்ன சிஸ்டமாக இருந்ததுன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து சி, அது ஸ்மாலாக இருக்கும். அப்போ சார்ஜிங் எனர்ஜின்றது ஹையாக தேவைப்படும். அப்போ தான் இந்த எனர்ஜி கேப் இருக்குல்ல ஈ ஸ்கொயர் பை டூ சி. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ரெண்டு எம்டி எனர்ஜி லெவலுக்கு நடுவில் இருக்கிற இந்த கேப், எனர்ஜி கேப் ஈ ஸ்கொயர் பை டூ சி அப்படின்ற அளவுக்கு இருக்கிறத ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு சார்ஜிங் எனர்ஜி தேவைப்படும். ஸோ எப்போனா இந்த சிஸ்டம், இந்த ரொம்ப சின்ன கெப்பாசிட்டன்ஸ், டைனி சிஸ்டமாக இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ்க்கு, அதாவது சார்ஜிங் எனர்ஜி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் குவாண்டம் டாட்டுடைய கெப்பாசிட்டன்ஸ்க்கு. அந்த ஐலாண்ட் வழியாக டனல் ஆகி போகிறதுக்கு எனர்ஜி எவ்வளோ வேணும் அப்படின்றது தான் கண்டிஷன். இப்போ இந்த கூலும் பிளாக்கேடுக்கு கண்டிஷன் பார்த்தோன்னா இந்த கூலும் பிளாக்கேட் வேணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் வேணும். அதாவது டெம்பரேச்சர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜிங் எனர்ஜி ஈசி வந்து ஈ ஸ்கொயர் பை டூ சி, அதாவது கிரேட்டர் தென் கேபிடியில் இருக்கணும். இது தெர்மல் எனர்ஜி. இன்னொன்று வோல்டேஜ் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன பயாஸ் வோல்டேஜ் கொடுத்தா போதுன்னு சொன்னால அதனுடைய வேல்யூ வி இஸ் இ பை சியாக இருக்கணும். இப்போ ஈன்றது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், இந்த கெப்பாசிட்டன்ஸ் குவாண்டம் டாட்டோடது தான் கேபிட்டல் சி. எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் இபைசி நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் அங்கே இருக்கும், அதை தாண்டி ஒரு எலக்ட்ரானை நம்ம அந்த டாட்டில் கொண்டாந்து வைக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் கூலும் ஸ்டார்கேஸ். இப்போ ஐக்கும் விக்கும் நடுவில் ஒரு கிராஃப் நம்ம பிளாட் பண்ணோம்னா அது கூலும் ஸ்டார்கேஸ். இந்த கூலும் பிளாக்கேடுக்கு ஒரு ஸ்டார்கேஸ், கரண்ட் வோல்டேஜ் ஸ்டார்கேஸை வரைஞ்சோம்னா அது கூலும் ஸ்டார்கேஸ். இப்போ கூலும் பிளாக்கேடு வந்து ரிப்பலிங் எனர்ஜி, ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் எலக்ட்ரான் அங்கே இருக்கும் டாட்டில் இருக்கும், அதை தாண்டி ஒரு ரிப்பலிங் எனர்ஜி தேவை அடுத்த எலக்ட்ரான் வந்து அந்த ஓவர் கம்பெனி டாட்டுக்கு வர்றதுக்கு. அதே மாதிரி இன்னொரு அடிஷனாக இன்னொரு ஒரு எலக்ட்ரான் அந்த டாட்டில் ஆட் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு ஒரு சார்ஜிங் எஃபெக்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிங் சார்ஜிங் எனர்ஜி வேணும். ஸோ அந்த இன்னொரு எனர்ஜின்றது எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் எனர்ஜி. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த சார்ஜிங் எனர்ஜின்றதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் குவான்டைஸ்டு கரண்ட், அந்த ஸ்டெப் லைக் ஸ்ட்ரக்சரில், அதாவது ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுக்கு தான் கூலும் ஸ்டார்கேஸ்ன்னு சொல்லுவோம்.